ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடு மனமே, ஜெய ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜெய ஜெய யுகத்தில் அவதரித்த ராமபிரானே, துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே, கலியுகத்தில் ராமகிருஷ்ண நாமம் கொண்டாரே, கருணையோடு உலகை காக்க அவதரித்தாரே, ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடும் மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜெய ஜெய சிறுவயதில் இறைவனுக்காய் அழுது நின்றாரே, இவர் சிவ வடிவில் சிவனாகி அருள் புரிந்தாரே, குரு வடிவம் தாங்கி மண்ணில் அவதரித்தாரே, இந்த குவலயத்தின் துயரம் எல்லாம் தீர்க்க வந்தாரே, ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடும் மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜெய ஜெய காண வேண்டி ஏங்கி நின்றாரே, காளி கருணையினால் காட்சி பெற்று உலகை வென்றாரே, ஆதிசக்தி அம்பிகையை வேண்டிக் கொண்டாரே, அவள் வடிவாம் சாரதையை நமக்கு தந்தாரே, ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடும் மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜீவனுக்குள் சிவனை கண்டு வணங்கி நின்றாரே, இவர் ஜீவ சேவ சிவ பூஜை என்று சொன்னாரே, பெண் குலத்தை தாய்குலமாய் போற்றி நின்றாரே, மண்ணுலகின் போக வாழ்வை மாயை என்றாரே, ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடும் மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகும், சர்வ தர்ம சாதனையும் செய்து நின்றாரே, சமயமெல்லாம் இறைவன் அடையும் பாதை என்றாரே, சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டாரே, அவர் சர்வ தர்ம சபையில் வெல்ல அருள் புரிந்தாரே, ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடும் மனமே, நாம சொன்னால் புண்ணியம் பெருகும், ஜெய ஜெய ராம கல்பத்தரு ஆகி நின்று அருள் புரிந்தாரே, காலமெல்லாம் நம்மை காக்க கோவில் கொண்டாரே, ராமகிருஷ்ண சங்க வடிவில் வாழுகின்றாரே, இவர் ராமகிருஷ்ண பக்தர்களை வாழ்த்துகின்றாரே, ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடு மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடு மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடு மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே, த்ரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிரானே, துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே, த்ரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிரானே, துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே, ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடு மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஜெய ஜெய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பாடு மனமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே, ஸ்ரீ ராமகிருஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகுமே. ஏன்னா குருதேவர் மறைந்து விட்டார், மகா சமாதி அடைந்து விட்டார்,
அந்த இளம் சீடர்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா குருதேவர் இருக்கிற வரைக்கும் இவர்கள் வீடு வரவில்லை, வீட்டுக்கு செல்லவில்லை, அதனால் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் போயிட்டார், அப்பாடா நிம்மதியாக நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வந்து விட்டது என்று அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நரேன் விடுவதாக இல்லை. முன்பே பார்த்தோம், சுவாமி விவேகானந்தரிடத்த முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி, அப்படி முழு பொறுப்பும் ஒப்படைத்த பிறகு அவர் பார்த்தா தங்கிறதுக்கு இடம் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, இவங்களெல்லாம் எப்படி நம்ம ஒன்று சேர்க்கறது என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. சில பேர் அம்மாவோட தீர்த்த யாத்திரை போயிருக்கிறாங்க. இப்படி அவர்களெல்லாம் கலைந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சுவாமிஜி இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் வீடு தேடி சென்று ஒவ்வொருத்தராக அவர் அழைக்கின்றார். ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மிகவும் கோபமாக வருகிறது. இந்த நரேன் கெடுத்துருவான் போல் இருக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. ஈவன் இளம் சீடர்கள் கூட சிலர் இதெல்லாம் விரும்பவில்லை. அவர்கள் நரேந்திரனை பார்த்தாலே போய் கதவு மூடிக்கொள்வார்கள். ஆனாலும் நரேந்திரன் விடுவதில்லை. கதவெல்லாம் தட்டி அவர்களை வெளியில் வர சொல்லி இழுத்துட்டு போய் அவரிடத்திலே வைராக்கியத்தையும் அந்த துறவு வாழ்க்கையினுடைய உயர்வையும் அவர்களிடத்திலே புரிய வைப்பார், அவர்களுக்கு விளங்க வைப்பார். அந்த வாழ்க்கையினுடைய உன்னத நிலைகளையெல்லாம் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். அப்படி படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் போய் அவர் அவங்கவுங்க வீடு தேடியெல்லாம் சொல்லிக்கிட்டு வரார். இதுக்கிடையில் அவர் வீட்டு பிரச்சனை, அவங்களுக்கு தங்கிறதுக்கே வீடு இல்லை சுவாமி விவேகானந்தருக்கு. அவங்க அப்பா இருக்கிற காலத்திலே வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. சொந்த வீட்டை வழக்கு கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அதனால் இப்போ அவங்க இருந்தது அம்மாவும் குழந்தைகளும் நரேந்திரனும் இங்கே தங்குறதில்லைன்னும் போது பாட்டி வீட்டில் போய் அவங்க தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ட்டு கேஸ்ன்னு போய்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த சீடர்களை ஒன்று சேர்க்க வேண்டிய நிலைமை. சரி, இதுக்கடியில் இப்போது சுரேந்தர் வந்து சொன்ன உடனே வீடு பார்க்கலான்னு பார்த்தா 10 ரூபாய்க்கு வாடகை வீடு கொடுக்கறதுக்கு எந்த வீடு கிடைக்கும்? 10 ரூபாய்க்கு எங்கேயுமே வீடு 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசியாக ஒரு இடத்துல வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற மாதிரி வராக நகர் அப்படின்ற இடம் கல்கட்டாவுக்கும் தட்சிணேஸ்வரத்துக்கு இடையில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா, பங்களா அது வந்து அதனுடைய 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே இருக்க ஃப்ளோர் வந்து முன்னாடியே ஆக்குபைடு பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா பாம்பு, பள்ளி, நரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நிறையா மேலே மட்டும் கொஞ்சம் காலி இருக்குது. அதில் ஏற்கனவே பேய் பிசாசுகள்லாம் இருக்கிறதுனால அந்த வீட்டு பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அது பேய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லி அப்போது சுவாமிஜி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் ஒரு வகையில் பேய் தான், எங்களுக்கு ஒன்றும் சிவனுடைய பூதகணம் மாதிரி நாங்கள் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாய்க்கு அந்த வீட்டை வாடகை எடுத்து அதில் போனால் அங்கே முத்துகோபால், நிரஞ்சன் மகாராஜ் இவங்க தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் எப்போது ஒரு தடவை வந்துட்டு போகிறாங்க. இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக அவர் போய் பேசி அவர்களுக்கு அந்த சந்நியாசத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி சுவாமிஜி அழைச்சிட்டு வரதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகிடுது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் குருதேவர் மறைந்தாருன்னா டிசம்பருக்கு மே அந்த அளவுக்கு தான் அவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக வருகின்றார்கள். அம்மா இந்த குருதேவருடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு சென்று அதை மற்ற தீர்த்தஸ்தலங்களுக்கும் சென்று ஒரு வருடம் கழித்து அதை சுவாமி விவேகானந்தருடைய கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறாங்க. இப்போது இந்த வராக நகர் மாடம் இப்படி தான் ஆரம்பிக்குது. அந்த வீடு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாழடைஞ்ச வீடு. கீழே எல்லாம் மோஸ்ட்லி பாம்புகள் இருக்குது. அப்புறம் வேறு விலங்குகள்லாம் கூட அங்கே இருந்தது. அதை பயன்படுத்தவே முடியல. அது ஏதோ சமையலுக்கு விறகு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி மட்டும் அந்த இடத்த கொஞ்சம் பயன்படுத்திட்டாங்க. மேலே சின்ன சின்ன அறைகள் 2-3 இருந்தது. அதில் ஒன்று குருதேவருடைய அறையாக அந்த கோவிலாக இது பண்ணி அவருடைய அஸ்தியை அங்கே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய படம் ஒன்றை வச்சு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தான் முதல்ல அந்த பூஜையை ஆரம்பிக்கிறார். குருதேவருக்கு பூஜை ஆரம்பிக்கிறார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பொறுத்தவரையில்
குருதேவர் வந்து எங்கேயும் போகலைன்றதை அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். அவர் எப்படி குருதேவர் இருக்கின்ற பொழுது குருதேவருக்கு சேவை செய்தாரோ அதே மாதிரி தான் அவருடைய அஸ்திக்கும் அவருடைய படத்துக்கும் அவர் செய்தார். அவருக்கு பொறுத்தவரையில் குருதேவர் வந்து முழுவதுமாக உயிர் உணர்வோடு இருக்கிற ஒரு நிலைதான். அவர் வந்து பூஜை பண்ணாரெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படியே குருதேவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க குருதேவருக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் அப்படியே செய்வார். ஸோ அவர் செய்கின்ற அந்த செய்கையை பார்க்கின்ற பொழுது அந்த பிரசன்ஸை பார்க்கும்போது குருதேவர் அங்கே இருக்கிறத மற்றவர்களால் உணர முடிந்தது. ஸோ அந்த அளவுக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் முழு ஈடுபாட்டோடு நிச்சயமாக நமக்கு குருதேவர் கொண்டு வந்து கொடுத்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அவரை விடாமல் பிடித்து வைத்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அவருக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் சேவை செய்தாரோ அதே சேவைகளை செய்தார். அவர் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு வச்சு படைக்கிறதாகட்டும், நல்ல மலர்களை தேடி கொண்டு வர்றதாகட்டும், அவருக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல பொருளாக வாங்கி ஆஃபர் பண்ணுறது, இப்படி அவருக்கு விசிறி விடுறது, அவருக்கு கொடை பிடிக்கிறது, அவருக்கு சூடான பால் கொடுக்கறது, இப்படி எல்லா விதத்திலையும் குருதேவரை வந்து ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராகத்தான் அவர் பார்த்தார், அவர் செய்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சில பக்தர்களெல்லாம் கிண்டல் செய்யக்கூடிய அளவு கூட ஏதோ மாரியம்மன் கோயில் பூஜாரி மாதிரி இவர் பூஜை பண்ணிகிட்ருக்கார், ஆரத்தி பண்ணிகிட்ருக்கார் என்றெல்லாம் கூட சொல்லி பார்த்தார்கள். சுவாமி விவேகானந்தர் கூட சில சமயம் இந்த பூஜை பண்ணுறதுலாம் பிடிக்கல, மடத்தில் வந்து செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, அந்த மடத்தையே மூடிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் சுவாமிஜி நினைக்கிறார். ஆனால் நான் இந்த மாதிரி மடத்தை மூடிட்டு போயிடலான்னு சொன்னப்போ எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் சசி மட்டும் ஒத்துக்கவே இல்லை, சசியை மட்டும் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல, அவன் தான் இந்த மடத்துடைய தாய் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே அப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தை வைத்து பூஜை பண்ணுறதுலாம் வச்சு பூஜை பண்ணுறதுலாம் இவங்களுக்கு பிடிக்கல, சில சீடர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கோவிச்சிக்கிட்டு பலராம் மந்திர் கூட போயிடுறாங்க. ஆனாலும் ராமகிருஷ்ணானந்தர் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்புறம் அவருடைய கொள்கை தான் ஜெயிச்சுது. அப்புறம் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறாங்க. குருதேவருடைய பூஜையும் அவருடைய சேவையும் ஏற்றுக்கிட்டார். அதே போன்று இந்த சீடர்களுக்கும் அவரே சேவை செய்கிறார். அதாவது அவங்களுக்கு வேண்டிய உணவு தயாரிக்கிறது இது எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிறார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். அந்த மடத்தில் இந்த சீடர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தினமும் அதாவது குருதேவருடைய அந்த மறைவுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் அவர்களுக்குள்ளே வந்தது. குருதேவர் சொல்லுவார் இல்லையா, கடவுளை காண்பது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த கடவுளை தங்களுக்குள் அடைந்தே தீர வேண்டும், அந்த வெளியில் இருந்த குருதேவரை தங்களுக்குள்ளே எழுந்திரளை செய்ய வேண்டும் என்பதற்காக கடுமையான தவம் வாழ்க்கையை ஏற்பட்டார்கள். அது பஜனையாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், தீவிரம் டே அண்ட் நைட்டு. அவர்கள் சுவாமிஜி சொல்கிறார், எங்களுக்கு உலகம்னு ஒன்று இருந்ததே தெரியாது, அந்த மாதிரி இருந்தோம். சாயந்தரம் நைட்டு ஈவினிங் தியானத்தில் உட்கார்ந்தாருன்னா காலைல வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர்களுக்கு உணவை பற்றியோ உடவை பற்றியோ எதை பற்றியுமே கவலையே இருந்ததில்லை. நான் கூட அந்த பார்க்கும்போது எப்படி வாழ்ந்தனரோ, உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல். ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவை உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம். இந்த வராநகர் மடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணுமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு போதுமான உணவும் கிடையாது, உடுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பாடு பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் பிச்சை கிடைச்சாலும் அதில் போடுறதுக்கு உப்பு கிடையாது, அது வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஏதாவது கீரை இருந்தால் மட்டும் ஏதாவது இருக்கும், அந்த கீரையிலையும் கீரையை வச்சு அந்த உப்பை வச்சு மாதக்கணக்கில் ஓட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி உடைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு நல்ல உடை தான் அவர்களுக்கு இடத்துல இருந்தது, மற்றதெல்லாம் ஆளுக்கு ஒரு கோப்பினம் மட்டும்தான் இருந்தது. நீங்கள் இன்றைக்கும் அந்த வராநகர் படம் ஃபோட்டோ அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே முழுசாக ஒரு ட்ரெஸ் இல்லாதது நமக்கு உண்மையிலே தெரிய வரும். அப்படி ஒரு உடுத்த உடையும் இல்லை. இருக்கிற இடமும் நமக்கு தெரியும், அது ஒரு பாழடைஞ்ச மண்டபம், அதில் எப்படி இருக்கிறதுன்றது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கொசு வலை, ஒரே ஒரு இடம் தான் படுக்கிறதுக்கு, அத்தனை பேரும் அந்த ஒரு கொசு வலையில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ராமாயணத்தில் பார்க்கும்போது ராமருடைய வனவாசம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய வனவாசம் ரொம்ப கஷ்டமான பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குருதேவருடைய வாழ்க்கையில் எங்கப்பா வனவாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பரானகர் மடத்தில் இருந்து தான் அந்த வனவாசம். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி இந்த ராமாயண படம்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த வனவாசமே மேலாக தெரியும். ஏன்னா அவ்வளோ இயற்கையான ஒரு சூழலில் நல்ல ஒரு ஆசிரமெல்லாம் அமைச்சு ரொம்ப மான்லாம் துள்ளி ஓடுற மாதிரிலாம் காமிச்சு படம்லாம் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது வனவாசம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் தெரியுது. ரிஷிகள் முனிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அது உண்மையாக அப்படி இருந்தாங்களா இல்லை அந்த காலத்தில் வனத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்க்குற இதில் ரொம்ப சௌரியமாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த. ஆனால் இவர்கள் குறிப்பாக பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்தம், ஸ்பிரிச்சுவல் ஆனந்தம், தெய்வீக ஆனந்தம் அது உள்ளே இருந்ததுனால இந்த உடையை பற்றியோ உணவை பற்றியோ இருக்கிற இடத்த பற்றி எந்த கவலை, டே அண்ட் நைட் எங்களுக்கு நாள் போனதே தெரியாது அப்படின்வாங்க. அவர்கள் நிறைய நேரம் தியானத்தில் இருக்கும் பொழுது சாப்பாட்டையே மறந்து விடுவார்கள். சுவாமி ராமகிருஷ்ணன் அந்த சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு ரெடி ஆக்கி ரொம்ப நேரம் காத்திருந்து வரலன்னும் போது எல்லாத்தையும் தியானத்துலேருந்து இழுத்துக்கிட்டு வந்து உட்கார வச்சு அவர்களுக்கு ஊட்டுவார். சில நேரம் சாப்பாடு பிச்சை எடுத்தும் கிடைக்கல, அவர் ஏதோ பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக ரைஸும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நெய் போட்டு அதை ஒன்றா பிசைஞ்சு சின்ன சின்ன உண்டியாக உருட்டி அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவர்களை வாயில் அவர்களை வாயத்திறக்க சொல்லி போட்டு அவங்களாம் பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கொடுத்து காப்பாற்றி அந்த மடத்தினுடைய அம்மாவாக அவர் இருக்கிறார். சுவாமி விவேகானந்தரும் சரி மற்ற சீடர்களும் சரி அப்போது ஒரே ஆன்மீக எல்லா யோகமும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்தி யோகம் அது, தியானம் பண்ணுறது தியான யோகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஞான சர்ச்சா அதாவது வேதாந்த ஞானத்தெல்லாம் அங்கே விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் பல ஞான விளக்கங்களை எல்லாம் கொடுக்கின்றார். வேத வேதாந்தத்தினுடைய சாரத்தை எல்லாம் அவர்களுக்கு போதிக்கிறார். மேலும் பல வரலாறுகளை படிக்கின்றார்கள், அறிவியலை படிக்கின்றார்கள், உலக விஷயங்களையும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா இவர்கள் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் சன்னியாசி அதுபோன்றும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த காலத்திற்கு தேவையான மாடர்ன் சன்னியாசியாகவும் அவர்கள் இருக்கப் போகின்றார்கள். ஆனால் மற்ற விஷயங்களையும் அவர் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலம் மாதிரி இல்லாமல். அதனால் கணிதம் போடுறதோ சயின்ஸ் படிக்கிறதோ பொது அறிவை தெரிந்து கொள்கிறதோ இதுலேயும் அவர்கள் சளைத்தவர்களாக இல்லை. அப்படி சமஸ்கிருதம் படித்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் தங்களை வந்து தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இரவும் பகல். மேலும் அங்கு விளையாட்டுகள் இருந்தது, அவர்களுக்குள்ளே நகைச்சுவை இருந்தது, அப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. ஆனாலும் ஒரு பக்கம் இந்த சாதாரண மெட்டீரியல் சுகம் இல்லாமல், அதாவது சௌரியமான உணவு கிடைக்கல, சௌரியமான உடுத்த உடை இல்லை, சௌரியமான இடம் தங்கிறதுக்கு இல்லை, இப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அவர்கள் ஆன்மீகத்திலே மிகவும் செல்வந்தர்களாக ஒவ்வொருத்தரும் திகழ்ந்தார்கள். கடுமையான சாதனை செய்து அனுபூதியை பெற்றார்கள் என்று நாம் சொல்லலாம். இப்போது இந்த ராமகிருஷ்ணானந்தருடைய அந்த பக்தியினால் குருதேவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருந்தது. அப்பப்போ இல்லறதார்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து நரேந்திரனை வந்து திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நரேந்திரன் தான் எங்கள் பிள்ளையெல்லாம் கெடுத்து இப்படி கூப்பிட்டு வந்துடுறான், அவன் இல்லைன்னா எல்லாம் சரியாக வந்துடுவாங்க வீட்டுக்கு என்று. ஆனாலும் முதலிலே நரேந்திரனோடு வருவதற்கு கூட தயங்கிய அந்த இளம் சீடர்கள்லாம் நரேந்திரனுடைய அன்பையும் அவருடைய ஆழ்ந்த அறிவையும் அவருடைய அந்த தலைமை பண்பையும் பார்த்து வியந்து அவருக்கு எப்பொழுதுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மேலும் குருதேவரே சுவாமி விவேகானந்தர் மூலமாக அவர்களெல்லாம் பிணைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா சுவாமி பகவான் ராமகிருஷ்ணன் எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு செலுத்தினார்களோ அதே வகையான அதை விட மேலான அன்பை சுவாமி இடத்தில் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மீது செலுத்திய அன்பு அந்த அளவுக்கு காரணமாக இருந்தது. குருதேவர் உடைய அந்த இளம் துறவிகள் எல்லாம் இந்த மாதிரி கடுமையான தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த சுரேந்திரநாத் மித்திரர், பலராம் போசு மற்றும் கிரீஷ் பாபு வேறு ஒருவர் ரெண்டுவர்
யோகீந்திரன் ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி வெளியில் இருந்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் அவர்களை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், அவர்கள் அங்கேருந்து விரட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, பயமுறுத்துனாங்க, மேலும் அவங்க மேலே பழி போடுறதுக்கு பார்த்தாங்க. ஒரு நாள் கூட நம்ம மடத்துலேருந்து, பரானர் மடத்துலேருந்து ஒரு அழகான பெண் பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரல் கேட்டது. ஆகா, இந்த இளம் செயல் துறவிகள்லாம் இளம் பெண்ணை கூப்பிட்டு வந்து பாட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நைஸாக மடத்துக்குள்ளே வந்து இதை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பாடிக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு மெது மெதுவாக உள்ளே போனாங்க. அங்கே பார்த்தா சுவாமி சாரதானந்த மகாராஜ் பாடிக்கிட்டு இருக்கார். அப்போது அவருடைய குரல் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் அவர்களை எப்படி பழி சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காணாததுக்கு கிறிஸ்டின் மிஷினரி வந்து இந்த இளம் சீடர்கள் இடத்திலே கிறிஸ்டியானிட்டியை பற்றி விவாதம் பண்ணுகின்றார்கள். கிறிஸ்டியானிட்டியோட உயர்ந்த தன்மையெல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஜம்பம் எல்லாம் இவர்களிடத்திலே பலிக்கவில்லை. காரணம், சுவாமி விவேகானந்தர் வேதாந்தத்தை முழுதுமாக கருத்தி குடித்தவர் அல்லவா. அந்த வேதாந்தத்தினுடைய உண்மைகளையும் தத்துவத்தையும் கூறி அதற்கு எந்த விதத்திலையும் இந்த கிறிஸ்தவத்தினுடைய இது வந்து ஈடாகாது, இதுதான் உயர்ந்த நிலை என்று அவர்களுக்கெல்லாம் போதிக்கின்றார். அதனால் மறுபடியும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பணம் தரணும், மற்ற வகையில் அவர்களை மோட்டிவேட் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை, அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஸோ இப்படி இருக்கின்ற காலத்திலே மற்ற இளம் சீடர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட, ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், வனவாசம் இது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை முறை இது. சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஆஞ்சநேயர், அவருக்கு இராமாயணத்தில் ராமர் வனவாசம் இருந்தார், இங்கே விவேகானந்தர் வனவாசம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இது வனவாசமாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார், ஆனால் இது வந்து மடவாசமாக இருக்கிறது, மடத்திலே தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இவர்களெல்லாம் இளம் துறவிகள், எப்படா வெளியில் போகலாம், எப்போ ஒரு பொதுவாக சன்னியாசிகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கவே கூடாது என்பது நம்மளுடைய சாஸ்திரம். எப்படி நதி ஓடுகின்றதோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் துறவிகள். நதி வந்து ஒரு இடத்துல தேங்கிடுச்சின்னா உடனே அழுக்கு சேர்ந்து அது வந்து பொருட் ஆகிடும். அதேமாதிரி துறவிகளும் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு இடத்துல தங்கிவிட்டால் மனதில் பற்று வந்துவிடும், அது வந்து மனதனுடைய அழுக்காகிடும், சன்னியாசம் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சன்னியாச வாழ்க்கையை தான் நம்ம சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறது. அதுலேருந்து ஒரு மாறுபட்டான நிலையான சன்னியாச நிலையை இப்பொழுது சுவாமிஜி அறிமுகப்படுத்தப் போகின்றார். ஆனாலும் அவர்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. அதனால் அவர்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் சன்னியாசி மாதிரி தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சில பேருக்கெல்லாம் தோணுது. அவர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் சுவாமிஜிக்கே, விவேகானந்தருக்கே அந்த மாதிரி போகணும்னு தோணுது. ஆனால் எப்படியோ அவர்களெல்லாம் தடுத்து பார்க்குறார், நீ போய் என்ன பண்ணிவிடுவ அப்படின்னு சொல்லி. இதுக்கடியில் நிறைய அவங்களுக்குள்ளே ஒரு சிரிப்பு. சுவாமி விவேகானந்தரை வந்து சிவன் மாதிரி அலங்கரித்து அவர் ஆட வைக்கின்றார்கள் சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்கப்புறம் குருதேவர் மாதிரி சுவாமி விவேகானந்தர் நடித்து காட்டுவார், சமாதியில் போயிடுற மாதிரி வாயில் ரசகுல்லா வச்சுக்கிட்டு எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் அவர் வந்து குருதேவர் மாதிரிலாம் செஞ்சு காட்டார். அதனால் குருதேவருடைய ப்ரெசன்ஸை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்புறம் சில ஒரு சீடர் வந்து, இனிமேலும் என்னால் பொறுக்க முடியாது இந்த வாழ்க்கையை, கடவுள் அடையாமல் நான் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, யாராவது கத்திருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீடர் கத்துறாரு. சுவாமிஜி அப்படியே, இதோ பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தி எடுத்து குத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்படி அவர்களுக்குள்ளே ஒரு நகைச்சுவையோடும் ஒரு சந்தோஷமும் ஒரு இணக்கமும் வருகிறது. எல்லார் இடத்திலும் ஒரு சகோதரத்துவம் அங்கே வருகின்றது. பல வகையில் அவர்களெல்லாம் உன்ன உணவு ஷேர் பண்ணிக்கிறதுலேருந்து அத்தனையும் அவர்களுக்குள்ளே ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, பகிர்ந்தளிச்சிட்டதுனால, அந்த ஃப்யூச்சரில் அந்த ஒரு அன்பினால் தான் இந்த ஆசிரமம் நடக்க போகுது அப்படின்றதுக்கு உதாரணமாக சகோதர செயலிடத்திலே ஒரு நல்ல பிணைப்பு ஏற்பட்டது. இதை தொடர்ந்து அவர்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும், ஏன்னா துறவியினுடைய ஒரு லட்சியம் அது. அதனால் தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. சுவாமிஜியும் கிளம்பணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் சுவாமி ராமகிருஷ்ணானந்தா மட்டும் அதை விட்டு நகரவே மாட்டேன் என்று விட்டார். குருதேவர் தான் எனக்கு எல்லாம், அதாவது எப்படி விநாயகப் பெருமான் அம்மையப்பனை சுற்றி வந்து கனியை பெற்றாரோ அதே மாதிரி எங்கும் போகாமல் குருதேவரையே சுற்றி வந்து குருதேவருக்கூடையே இருந்து அவரை கடைசி வரை பார்த்து கொண்டு அவருடைய அந்த
அருளை பெற்றவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். இப்படி அந்த வராநகர் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை, அவர்கள் கடுமையான தவ வாழ்க்கை அது. அதை வாழ்ந்த அந்த சீடர்களை நாம் அந்த காட்சியை மனக்கண்ணால் தான் பார்க்கணும். இது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் லீலையில் அவர்களுடைய சீடர்களுக்கான ஒரு வனவாசம் போன்று இருந்தாலும் அங்கே ஆன்மீக ஒரு ஆனந்தம் அவர்களிடத்தில் இருந்தது என்று சொல்ல வேண்டும், அன்பு பிணைப்பு அவர்களிடத்தில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். இதுதான் ராமகிருஷ்ணன் அந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப மடம், முதல் மடம், ஆதி. அங்கே குருதேவர் எத்தகைய சோதனைகள் அவர்களை உள்ளாக்கி அவர்களையெல்லாம் ஒவ்வொருத்தவரையும் புடம் போட்டவர்களாக, உண்மையான ஒரு ஆன்மீகத்திலே சிறந்தவர்களாக, இந்த உலகத்தையே எதிர்த்து நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக உருவாக்கினார் என்பதை நாம் அந்த வாழ்க்கையை படிக்கின்ற போது தெரிந்து கொள்வோம். இதில் சுரேந்திரர் தான் அவர்களுடைய செலவில் பெரும்பாலான பகுதியெல்லாம் ஒத்துக்கிட்டார். முதல்ல 30 ரூபா கொடுத்தார், அப்புறம் நிறைய பேர் தங்க ஆரம்பித்த உடனே 60 ரூபா கொடுத்தார், அதுக்கப்புறம் அது கடைசியில் 100 ரூபா வரைக்கும் அவர் கொடுக்க ஆரம்பித்தார். மற்றபடி இடையில இடையில் பலராம் பாசம் உதவி பண்ணுவார். இப்போது இந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, வெளியில் தீர்த்த யாத்திரை போகலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, குருதேவருடைய பக்தர் பலராம் பாபுடைய சொந்தக்காரர் பாபுராம் மகாராஜ், சுவாமி பிரேமானந்தருடைய அம்மா மாதங்கினி தேவி, இந்த இளம் சீடர்களை தன்னுடைய கிராமத்து வீட்டிற்கு அழைக்கின்றார். ஸோ இவர்கள் எல்லாம் குருதேவருடைய மறைவுக்கு பின்பு ஒரு தாயற்ற குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இந்த சுரேந்திரர் கொடுக்கக்கூடிய அந்த உதவியில் தான் அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த அம்மா அவர்கள் எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு ஆண்பூர் என்கிற அந்த கிராமத்துக்கு இவர்களை அழைக்கின்றார்கள். உடனே சுவாமி விவேகானந்தரும் மற்ற பல இடம் சீடர்களும் அந்த ஆண்பூருக்கு செல்கின்றார்கள். அங்கே ரொம்ப ஆனந்தமாக இந்த அம்மா அவங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போ போனாலும் நமக்கே அந்த ஆனந்தம் கிடைக்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்குது. அப்படி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அங்கே ஒரு குளம்லாம் இருக்குது, அதிலெல்லாம் குதித்து நீச்சல் அடிச்சுக்கொண்டு ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவு சுவாமி விவேகானந்தர் மற்ற சீடர்களெல்லாம் அழைத்து அங்கே அக்னி மூட்டி அந்த துனின்னு சொல்வார்கள், அந்த தீயை சுற்றி அமர்ந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையினுடைய அந்த தாற்பரியத்தை, முக்கியமாக வைராக்கியத்தை பற்றியும் துறவு நெறியை பற்றியும் அவர் போதிக்கின்றார். கடைசியாக அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த துறவு வாழ்க்கையையும் அவருடைய சீடர்களை பற்றியும் எல்லாம் அன்று இரவு முழுவதும் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பொழுது காலை விடிந்தவுடன் தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அது கிறிஸ்மஸ் ஈவ் அன்று இரவு என்று தெரிகிறது. ஸோ அப்படி அந்த நெருப்பின் முன் அமர்ந்து அனைவருமே நாமும் அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு விரதத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். மேலும் அவர்கள் வாராநகர் திரும்பி வந்தவுடன் சுவாமி விவேகானந்தர் முறையாக அவர்களெல்லாம் சந்நியாச தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்கான பிரஜாஹோமம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்கின்றார். அங்கே சுவாமி அபேதானந்தர் பின்னாடி காளி மகாராஜ்னு சொல்லுவார், அவர் வந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் முன்னாடியே படித்து வச்சிருக்கிறார். ஒரு மூலியமாக இந்த சம்பிரதாயம் புரி சம்பிரதாயத்தினுடைய சங்கராச்சாரியர் ஏற்படுத்திய தட்சிணாமி சம்பிரதாயத்தினுடைய புரி சம்பிரதாயத்தினுடைய அந்த விரஜாகோம மந்திரங்களெல்லாம் அவர் கற்று வைத்து கொண்டிருந்தார். ஸோ அவர் மந்திர சொல்லக்கூடியவராகவும் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பூஜையெல்லாம் செஞ்சு ஒவ்வொருவராக அக்னியிலே ஆகுதி எடுத்து கொடுத்து ஆகுதியிட்டு அந்த விரதத்தை, சந்நியாச விரதத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் அனைவருக்கும் புதியதாக அந்த சந்நியாச நாமகரணத்தை சூட்டுகின்றார். அப்படி அவர் சூட்டிய பேர் தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்நியாச நாமம். தானே
சுவாமி ராமகிருஷ்ணானந்தா என்று தனக்கு பேர் வைத்து கொள்ள நினைத்தார். ஆனாலும் இந்த பேருக்கு முழுவதும் தகுதியானவர் சசிதான் என்று சசி மகாராஜுக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தா என்ற பெயரை வைத்துக் கொள்கின்றார். தனக்கு விவிதீஷானந்தா அப்படின்ற பெயரை வச்சுக்கிறார். ஆனால் அந்த பேரெல்லாம் பல தடவை மாற்றிடுறார். அதே மாதிரி பின்னாடி நம்ம பார்க்குறோம், சுவாமி ராக்கால் மகாராஜுக்கு சுவாமி பிரம்மானந்தர் என்றும், அதாவது ராஜா மகாராஜுக்கு, அதே மாதிரி பாபுராம் மகாராஜுக்கு சுவாமி பிரேமானந்தா என்று ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி விவேகானந்தரே அந்த சன்னியாசி பேரெல்லாம் கொடுக்குறார். எல்லோரும் ஒரே முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னாடி ரெண்டு மூணு பேர் அற்புதானந்த மகாராஜ் இவங்கெல்லாம் பின்னாடி எடுத்துக்கிறாங்க. சுவாமி சிவானந்தா இவர்களெல்லாம் பின்னாடி அதே மாதிரி அங்கே வெவ்வேறு தேதியில் அந்த ஹோமம் செய்து சன்னியாச தீட்சை எடுத்துக்கொள்கின்றார்கள். இப்படியாக முதன் முதலாக இந்த ராமகிருஷ்ண சங்கம் உருவாகின்றது. சுவாமி விவேகானந்தர் எப்படி பாரத தேசம் முழுவதும் பரிவிராஜகராக வலம் வரப்போகின்றார், இந்த பாரதத்தை எப்படி நேருக்கு நேராக பார்க்கப் போகின்றார் என்பதையெல்லாம் அடுத்த வாரத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.